வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படம் எதுவுமே தேராதுன்னு அந்த படங்களுடைய ட்ரெய்லரை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் பேய் மாமா. யோகி பாபு நடித்து ரொம்ப நாள் கழித்து சக்தி சிதம்பரம் டைரக்ஷனில் வந்திருக்க பேய் மாமா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சென்சாரான டேட் 29/1/2021. கிட்டத்தட்ட இந்த படம் சென்சார் ஆகி ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 134 minutes.35 seconds, அதாவது 2 மணி நேரம் 14 நிமிஷம் 35 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏலப்பன் பாக்கியம், பாக்கியா சினிமாஸ், சிவகங்கா. இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் ஒரு 12 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் த வேர்ட் பாஸ்டர்ட், பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ரிமூவ்ட் அண்ட் பார்ட்லி ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் ஹேண்ட் கெஸ்டர் இன் ஷார்ட், வல்காரிட்டிக்காக கை மூலமாக ஏதோ கெட்ட செய்கையை செய்கிறாங்க அதை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் தவறு ரான்னா 15 lakhs, பேஸ்டர்ட், இதெல்லாம் டபுள் மீனிங்காக இருக்குது, டிஃபர்மேஷன் போடுவாங்களாம், இல்லைனா பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, ரிமூவ் த வேர்ட் பேஸ்டர்ட், இதுவும் பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் புல்லிங் த கேர்ள், அப்ளிகன்ட் கேன் ரீடைன் ஒன்லி 3 ஷாட்ஸ், சைல்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான், ஏதோ ஒரு குட்டி போனால் தூக்குற மாதிரியான சீன் போல இருக்குது, அந்த சீன் வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான். கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட்ஸ் அண்டர் பை அப்பர் அண்ட் ரிமூவ் த வேர்ட் பாஸ்டர்ட், டபுள் மீனிங், பப்ளிக் டீசன்சிக்காக இதெல்லாம் தூக்க சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகளை. கட் நம்பர் 7, டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்லிட்டிங் ஷாட், வயலன்ஸ்க்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 8, ட்ரிம்ட் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஹிட்டிங் சபாபதி, சபாபதின்ற ஒரு கேரக்டரை அடிக்கிற மாதிரியான விஷுவலை ட்ரிம் பண்ண சொல்லியிருக்காங்க, காரணம் வயலன்ஸ். கட் நம்பர் 9, ரிமூவ் த வேர்ட் பாஸ்டர்ட், பப்ளிக் டீசன்சி. கட் நம்பர் 10, ரிமூவ் த வேர்ட் பாஸ்டர்ட், பப்ளிக் டீசன்சி. கட் நம்பர் 11, ரிமூவ் த வேர்ட் பாஸ்டர்ட், பப்ளிக் டீசன்சி. டிஃபோக்கஸ் த பிளட் ஸ்பிளாஷ் விஷுவல்ஸ் ஆஃப் எம்எஸ்ஆர், பப்ளிக் டீசன்சி, வயலன்ஸ். கட் நம்பர் 12, கெப்ட் த சஜஸ்டிவ் ஷார்ட் ஃபார் த ஹிட்டிங் சபாபதி அண்ட் டிஃபோக்கஸ் த நெக்ஸ்ட் லிட்டிங், சபாபதி என்ற கேரக்டரை கழுத்திறக்கிற மாதிரியான சீனை டிஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த சென்சார் கட்ஸ் ஃபுல்லாகவே பேஸ்டர்ன்ற வார்த்தை தான் அதிகமாக தூக்கியிருக்காங்க. பொதுவாக இந்த வார்த்தையெல்லாம் தமிழ் படங்கள் அதிகம் வர்றதில்லை, இந்த வார்த்தையை கேட்கும்போது தெலுங்கு படம் வாட வருது. பார்ப்போம் இந்த படம் தேருதா இல்லையான்னு. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் அதனுடைய டீட்டெயிலான ரிவ்யூன்னு சந்திப்போம். இந்த பேய் மாமா படத்தை முதல்ல வடிவேல் வச்சு எடுக்கிறதா ரொம்ப ட்ரை பண்ணாராம் சக்தி சிதம்பரம், அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கலையா. வடிவேலுக்கான ஸ்கிரிப்டாக இது படம் வரட்டும், அப்படி என்ன லட்சணத்தில் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஊரே சொல்லும். இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் மொத்தம் ஒரு 16 செகண்டுக்கு இந்த படத்தில் சீன்ஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 9 செகண்டுக்கு வேறு ஒரு சீன்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தில் டியூரேஷன் 134 minutes.35 seconds மாறியிருக்கு. இந்த வர ஹாலிவுட் படமான த சூசைட் ஸ்குவாட் படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சென்சாரான டேட் 4/8/2021. இந்த படம் தமிழக டப்பாகிங் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் அடல்ஸ் ஒன்லி, குழந்தைங்க நிச்சயம் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடாது. ஆனால் குழந்தைங்க ரசிக்கக்கூடிய ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் டியூரேஷன் 136 minutes.10 seconds, அதாவது 2 மணி நேரம் 16 நிமிஷம் 10 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ், இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்த ஒரு பேர் துஷார் கமர்கார், ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி மும்பை. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் சிண்ட்ரல்லா. ராய் லக்ஷ்மி சிண்ட்ரல்லாவாக நடிச்சிருக்காங்க, என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா. இந்த படம் சென்சாரான டேட் 26/3/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 123 minutes.12 seconds, அதாவது 2 மணி நேரம் 3 நிமிஷம் 12 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுப்பையா சண்முகம், எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன், கோயம்புத்தூர். இந்த படத்துக்கு சென்சார் பண்ணதும் லீலா மீனாட்சி தான், சென்னை. அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் சின்னஞ்சிறு கிளியே. இந்த படம் சென்சாரான டேட் 5/3/2021. இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 128 minutes.1 seconds, அதாவது 2 மணி நேரம் 8 நிமிஷம் 1 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் செம்பா கிரியேஷன், நம்பூரில் தான் இந்த படத்துக்கு சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற மிகப்பெரிய ஹாலிவுட் படம் என்னென்னா ஜங்கிள் க்ரூஸ். இந்த படம் சென்சாரான டேட் 20/7/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 127 minutes.19 seconds, அதாவது 2 மணி நேரம் 7 நிமிஷம் 19 நொடிகள் ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்துடைய உண்மையான ப்ரொடியூசர் டிஸ்னி, ஆனால் ப்ரொடியூசர் நேமில் என்னென்னவோ பேர்லாம் போட்டிருக்காங்க, அதை நீங்களே படிச்சுங்க. இந்த படத்துக்கு சென்சார் பண்ணது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி மும்பை. அடுத்த படத்தில் சந்திப்போம். சொல்லும்போதே வாயலா கூசுது.